ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதிகை பிரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு. அப்புறம் எல்லோரும் எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வீடியோ வந்திருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி சிறப்பு வாய்ந்த வீடியோ. கண்டிப்பாக நான் சொல்கிறதோட இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுகிறேன் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் நல்லா எழுதணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். கண்டிப்பாக நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெறணும் இறைவனை நானும் நினச்சி வாழ்த்தி வணங்குறேன் உங்களை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களும் நல்ல மார்க் எடுப்பீங்க. கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் முருகப்பெருமானுடைய பிரசாதங்கள் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். பாருங்கள், பழனி பஞ்சாமிர்தம். அம்மா ஊர் போயிருந்தாங்க, தங்கச்சி வந்து பழனியில் தான் கட்டி கொடுத்துருக்கோம். அவள் அங்கே இருக்கா, அம்மா போயிட்டு வந்தாங்க. அதோடு இல்லாமல் இப்போ எக்ஸாம் டைமா, அதனால் ரெண்டாவது கும்பாபிஷேகம் நடந்ததுனால அம்மா ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே மலைக்கெல்லாம் போயிட்டு சாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு பாருங்கள். ராஜ அலங்காரம் பாருங்கள். தங்கச்சி எனக்காக வாங்கி கொடுத்து விட்ருக்கான். எப்போவுமே இந்த ஃபோட்டோஸ் வந்து வருஷம் வருஷம் அவங்களும் கொடுத்துருவாங்க, கேலண்டர் கொடுத்துருவாங்க. இது வந்து நல்லா ஃப்ரேம் பண்ணி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும், பெருசாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து லேமினேஷன் பண்ணும்போது வீட்டில் நம்ம ஃபோட்டோஸ் மாட்டும்போது உங்களுக்கு காமிக்கிற வீடியோவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா விபூதி, சித்தநாதன் விபூதி. அப்புறம் குங்குமம் பாருங்கள், சந்தனம், குங்குமம், விபூதி. இது வந்து மூணு பாட்டில் விபூதி இந்த பாருங்கள். அப்புறம் பஞ்சாமிர்தம். தம்பி ஸ்கூலுக்கு கொண்டு போனான், ஏன்னா பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்களா, அவங்களுக்கும் ஏன்னா எல்லோரும் எக்ஸாம் டைம் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்களுக்கும் பழனி முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கணும். அப்புறம் தினமாவு பாருங்கள், அபிஷேகம் பண்ணது தினமாவு அங்கேருந்து நமக்கு தங்கச்சி கொடுத்து விட்டான். அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வச்சுருக்கோம். அப்புறம் அபிஷேகம் பண்ண தேன். அப்புறம் ஒரு வஸ்திரம் பாருங்கள், முருகப்பெருமானுடைய வஸ்திரம் நல்லாயிருக்கு பாருங்கள், பூஜையில் வச்சு கொண்டாந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம், எல்லாம் பக்கத்துல எல்லாம் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டிலாம் கொடுத்தாச்சு பஞ்சாமிர்தம். அந்த ரெண்டு பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், எப்பவும் போல் ராஜ அலங்கார படம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப நாளாச்சு வீடியோ உங்கள்கிட்ட போட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் நல்லபடியாக பரிச்சு எழுதுங்க. அப்புறம் வீடியோ இனிமேல் தொடர்ந்து வரும் பாருங்கள். அப்புறம் உங்களுடைய ஆதரவுக்கு எனதுக்கு மனமார்ந்த எனது நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன், வணக்கங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.